السلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب زدني علما. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قد أفلح من زكاها وقد خاب من دساها. قال النبي صلى الله عليه وسلم: ألا في الجسد لمضغة إذا صلحت صلح الجسد كله وإذا فسدت فسد الجسد كله ألا وهي القلب. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. إلا بحرم ஏக வல்லவனாம் அல்லாஹுக்கே உரித்தாகுக. சலவாத்தும் சலாமும் சங்கைமிக்க எம்பெருமானார் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் கிளையார்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள், உலக முஸ்லீம்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பேருபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாக. சங்கைக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை மனிதர்களாக படைத்து சில மனித முன்னோடிகளையும் அல்லாஹ் நமக்காக அமைத்து தந்திருக்கின்றான். உலகத்திலே நாம் வாழுகிற போது இஸ்லாமிய அடிப்படையான ஒழுக்கங்களை பேணி வாழ வேண்டும் என்று உபதேசம் செய்யக்கூடிய இந்த மார்க்கம், இப்படியெல்லாம் மனிதர்கள் வாழ முடியுமா என்ற கேள்விக்கு, இப்படியும் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை எடுத்துக்காட்டாக சில மனிதர்களை அல்லாஹ் நமக்கு மத்தியிலே படைத்திருக்கிறான். அவர்களில் மிக மிக உயர்ந்தவர்கள் நபிமார்கள். மலக்குமார்களை இங்கே உதாரணம் காட்ட முடியாது. காரணம், மனிதர்களுக்கும் மலக்கிற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. மலக்குமார்களைப் போல வாழ வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாக மலக்குமார்களுக்கு நம்மை போன்ற பசி இல்லை, தாகம் இல்லை, அவர்களுக்கு ஆசாபாசங்கள் இல்லை, மனோ இச்சைகள் என்பது கிடையாது. ஆனால் மனிதர்களுக்கு உண்டு. மனிதர்கள் நாம் அடிக்கடி சொல்வது உண்டு, மனிதர்கள் சில நேரங்களிலே மலக்குமார்களை விட உயர்ந்தவர்களாக முடியும். மனிதர்கள் சில நேரங்களிலே மிருகங்களை விட மிகவும் கேவலமாக முடியும். ஒரு மனிதன் தன்னுடைய ஆசாபாசங்களை அடக்கி அல்லாஹுடைய கட்டளைக்கு இணங்க இந்த உலகத்திலே வாழ்ந்தாரேயானால் அவன் மிக உயர்ந்த மனிதனாக மாறுகிறான். அவனுடைய அந்தஸ்து மலக்கை விட அதிகம். காரணம், இவர்கள் ஆசாபாசங்களை அடக்குகிறார்கள், மலக்குகளுக்கு அந்த வேலை இல்லை. ஒரு மனிதன் அல்லாஹுடைய கடமைகளை பேணாமல், இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற கட்டுப்பாடு இல்லாமல், தான் தோன்றித்தனமாக தன் மனோ இச்சையின் பிரகாரம் வாழ்க்கை நடத்துவானேயானால் அவன் மிருகத்தை விட கேடுகட்டவன். காரணம் என்ன?
மிருகங்களுக்கு சிந்திக்கக்கூடிய ஆறாவது அறிவு கிடையாது, மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நடுநிலையான படைப்பாக அல்லாஹ் இந்த மனிதனை படைத்திருக்கிறார். இந்த மனிதன் சில நேரங்களிலே இப்படியெல்லாம் வாழ முடியுமா, அது எப்படி சாத்தியம் என்று கேட்கின்ற அந்த நேரத்தில், நிச்சயமாக இப்படியும் வாழ முடியும் என்ற ஒரு அழகான ஒரு போதனையை, எடுத்துக்காட்டை, உதாரணத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் சில நல்லவர்களையும் பெரியார்களையும் நாதாக்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த உலகத்திலே உருவாக்கி தந்தான். அவர்கள் இவ்வளவு பெரிய ஜெயசீலர்களாக, உயர்ந்த நன்மக்களாக, மனித புனிதர்களாக இடம்பெற்றதற்கு காரணம் என்ன தெரியுமா? மனதை அடக்கி மனப்பரிசுத்தத்தை உருவாக்கி கொண்டதின் காரணத்தினால். குர்ஆனில் பல செய்திகளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சத்தியமிட்டு கூறுகிறான். வல்லைலி இதா யக்ஷா வன்னஹாரி இதா தஜல்லா வமா ஹலக தக்கர வல் உன்சா இன்ன சாயக்கும் லஷத்தா. அல்லாஹு தஆலா இங்கே மூன்று சத்தியங்களை அல்லாஹ் சொல்கிறான். வல்லைலி இதா யக்ஷா, இரவு சூழ்ந்து வரக்கூடிய, இருள் சூழ்ந்து வரக்கூடிய அந்த இரவின் மீது சத்தியமாக, வன்னஹாரி இதா தஜல்லா, வெளிச்சத்தால் இழங்கக்கூடிய அந்த பகலின் மீது சத்தியமாக, வமா ஹலக தக்கர வல் உன்சா, ஆணையும் பெண்ணையும் படைத்த அந்த படைப்பாளனின் மீது சத்தியமாக, இன்ன சாயக்கும் லஷத்தா, மனிதர்களே உங்களின் முயற்சிகள் பலதரப்பட்டது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அதன் பிறகு யார் நல்லவர்கள் என்ற விஷயத்தையும், அவர்கள் முயற்சிக்குரிய பலன் என்ன என்பதை பற்றியும், யார் தீயவர்கள் என்பதை பற்றியும், அந்த தீயவர்களுடைய முயற்சிக்குரிய ஒரு கூலி என்ன என்பதை பற்றியும் அல்லாஹ் வல்லைலி சூராவிலே சொல்கிறான். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரே ஒரு சத்தியம். வத்தீன், வத்தீன், அத்தி மரத்தின் மீது சத்தியமாக, வஸ்ஸைதூன், மேலும் அல்லாஹு தஆலா சொல்கின்றான் ஸைதூன் மரத்தின் மீது சத்தியமாக. அதன் பிறகு அல்லாஹ் சொல்கிறான் வத்தூரி சீனின், தூரி சீனாய் மலையின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, வஹாதல் பலதில் அமீன், அமைதிக்குரிய இந்த மக்கா நகரத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சொல்லிவிட்டு, லக்கத் கலக்னல் இன்சான ஃபீ அஹ்சனி தக்வீம், மனிதனை அழகான வடிவத்தில் நாம் படைத்திருக்கிறோம் அல்லாஹ் சொல்கிறான். இங்கே மூணு சத்தியம். வல் ஃபஜ்ர், காலையின் மீது சத்தியமாக, வலையாலின் அஷ்ர், பத்து இரவுகளின் மீது சத்தியமாக. அதன் பிறகு அல்லாஹ் சொல்கிறான் வல் ஃபஜ்ரி வலையாலின் அஷ்ர் வஷ்ஷஃஇ வல் வத்ர், ஒற்றை படையின் மீது சத்தியமாக, இரட்டை படையின் மீது சத்தியமாக. வஷ்ஷஃஇ வல் வத்ர், வல்லைலி இதா யஸ்ர், இன்னும் இருள் மங்கி வரக்கூடிய அந்த இரவின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான் என்று சொல்லி, ஆது கூட்டத்தார்களுடைய விஷயங்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். ஏன் இதையெல்லாம் சொல்கிறோம் என்றால், உலகத்திலே எது மதிக்கப்படக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றனவோ, காலம் என்பது மிக மிக மதிப்புக்குரியது. எனவே தான் அதிகமாக வல்லைலி வல்லுஹா வல் அஸ்ரி வல் ஃபஜ்ரி என்றெல்லாம் அல்லாஹு தஆலா காலத்தை குறிக்கோளாக கொண்டு அல்லாஹ் என்ன செய்கிறான், அதிகமாக சத்தியம் செய்கிறான். ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அல்லாஹு தஆலா 11 சத்தியங்கள் செய்கிறான். சத்தியங்கள் மட்டுமே 11 சத்தியங்கள். வஷ்ஷம்ஸி வல்லுஹாஹா வல் கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா வல்லைலி இதா யக்ஷாஹா வஸ்ஸமாஇ வமா பனாஹா வல் அர்தி வமா தஹாஹா வநஃப்ஸி வமா ஸவ்வாஹா ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வத்தக்வா. இந்த இடத்துல 11 சத்தியங்களை எல்லாம் சொல்றாங்க. வஷ்ஷம்ஸி வல்லுஹாஹா, இரவின் மீது சத்தியமாக, வஷ்ஷம்ஸி சூரியனின் மீது சத்தியமாக, அதை தொடர்ந்து வரக்கூடிய பகலின் மீது வெளிச்சத்தின் மீது சத்தியமாக, வஷ்ஷம் சிவதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா, அதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த சூரியனை தொடர்ந்து வரக்கூடிய சந்திரனின் மீது சத்தியமாக, வல் கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா, பிரகாசமாக இருக்கக்கூடிய வன்னஹார் பகலின் மீது சத்தியமாக, வல்லைலி இதா யக்ஷாஹா, அதை மூடிக்கொள்ளக்கூடிய இரவின் மீது சத்தியமாக, பகலை மூடிக்கொள்ளக்கூடிய இரவின் மீது சத்தியமாக, வல்லைலி இதா யக்ஷாஹா வஸ்ஸமாஇ வமா பனாஹா,
வானத்தின் மீது சத்தியமாக, அதை நிலைப்படுத்தியவனின் மீது சத்தியமாக, பூமியின் மீது சத்தியமாக, அதை விரித்து வைத்தவனின் மீது சத்தியமாக, ஆன்மாவின் மீது சத்தியமாக. ஆன்மாக்கள் என்னென்ன உயிரினங்கள் உலகத்திலே இருக்கின்றனவோ எல்லாவற்றிற்கும் ஆன்மாக்கள் இருக்கின்றன. ஆன்மாக்களின் மீது சத்தியமாக, வமா சவ்வாக, அதை சீர்படுத்தியவனின் மீது சத்தியமாக, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, வமா சவ்வாகா. அதன் பிறகு அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? நம்மை எல்லாம் அறிவாளிகள் சொல்றோம். நமக்கு வழங்கப்பட்ட ஆன்மா என்பது பிரித்துணரக்கூடிய தன்மை உடையது என்று அல்லாஹ் சொல்கிறான். வனஃப்ஸி வமா சவ்வாகா ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வத்தக்வாஹா. அந்த ஆன்மாவிற்கு அல்லாஹ் பாவம் எது நன்மை எது என்பதை அல்லாஹ் விளக்கி இருக்கிறான். நமக்கு தெரியுமா? நமக்கு தெரியும் இல்லையா? அதாவது நெருப்பை தொட்டால் சுடும் என்பது நமக்கு யாருக்கும் தெரியாதா? நெருப்பை தொட்டால் சுடும் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். வெயிலில் நின்றால் நமக்கு அனலாக இருக்கும் என்பது நமக்கு தெரியும். போட்டால் காத்து வரும் நமக்கு தெரியும். ஏசிக்கு கீழே அமர்ந்தால் குளுமையாக இருக்கும் நமக்கு தெரியும். நமக்கு எது தெரியாது? கண்ணியமானவர்களே, இந்த நல்லது கெட்டதினுடைய விவரங்கள் நமக்கு நன்றாக தெரியும். ஃபஅல்ஹமஹா, இது அல்லாஹ் உருவாக்கி தந்த விவரம். ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வத்தக்வாஹா கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. அல்லாஹ் ஆன்மாவை உருவாக்கிட்டானா, நல்லது கெட்டதை புரிய வச்சானா, அதன் பிறகு அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வத்தக்வாஹா கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. நல்லது கெட்டதை பிரித்துணரக்கூடிய அந்த ஆன்மா எப்போது தன்னைத்தானே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுமோ அந்த மனிதன் தான் வெற்றியாளன். அந்த நல்லது கெட்டதை பிணித்துணரக்கூடிய தன்மையின் மூலம் தன்னுடைய ஆன்மாவை பரிசுத்தப்படுத்திக் கொண்டானோ அவன் தான் மிக பெரிய வெற்றியாளன். யார் அந்த ஆன்மாவை பாவத்திலே மூழ்கடித்து தன்னைத்தானே வீணடித்துக் கொண்டானோ அவன் தான் பெரிய நஷ்டவாளி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் கைஸு மன் தான நஃப்ஸஹு வஅமில லிமா பாதல் மௌத். அறிவாளி என்பவன் யார் தெரியுமா? யார் தன்னுடைய மனோ இச்சையை அடக்கி இந்த உலகத்திற்கு பிறகு வாழ இருக்கக்கூடிய இன்னொரு உலகத்திற்காக பாடுபடுகிறானோ அவன் தான் உண்மையான வெற்றியாளன், அவன் தான் உண்மையான அறிவாளி. யார் அறிவிலி தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அல் ஆஜிசு மனித்தபஹவாஹு பாதையிலே செலவழித்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான் என்று ஆதரவு வைக்கிறானே அவன் தான் உண்மையான அறிவிலி, அறிவில்லாதவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இதை விளங்கியவர்கள் தான் வலிமார்கள், இதை அறிந்தவர்கள் தான் இறைநேசர்கள். உலகத்தில் வாழ்ந்தார்கள், ஆனால் உலக பற்றற்ற நிலையிலே வாழ்ந்தார்கள். பல் துஸிரூன, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான் இல்லையா, நீங்கள் இந்த உலகத்தை முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறான் இல்லையா. ஆனால் இறைநேசர்கள் என்பவர்கள் மறுமைக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இம்மை மறுமை இருக்கிறதே கைரும், மிகச்சிறந்தது, வாபுக்கா நிரந்தரமானது. இதை உணர்ந்தவர்கள் தான் மெய்ஞானர்கள், மெய்ஞான சீலர்கள். அருமையான பெருமக்களே, ரபியுல் அவ்வல் வந்துவிட்டால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நினைவலைகளை இந்த உலகத்திலே பரப்பக்கூடிய ஒரு பண்பு நமக்கு இருக்கிறது. அவர்களின் வரலாறுகள் பற்றி பேசப்படும், அவர்களுடைய சிறப்புகளை பற்றி பேசப்படும், அவர்களுடைய கண்ணியங்களை பற்றி பேசப்படும். ஒரு மனிதனுடைய வரலாறை பற்றி பேசுவதும் கண்ணியத்தை பெற்று பேசுவதும் என்பது மட்டும் நம்முடைய குறிக்கோள் அல்ல. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புகழை பற்றி பேசித்தான் ஆக வேண்டும், வரலாறை பற்றி பேசித்தான் ஆக வேண்டும், சிறப்புகளை பற்றி பேசித்தான் ஆக வேண்டும். அப்படி பேசினால்தான் அவர்கள் நம்மால் பின்பற்ற தகுந்த மனிதர் என்ற ஒரு உண்மையை நம்மால் விளங்க முடியும். நபியவர்களை பற்றி விளங்காத மனிதனுக்கு அது எப்படி புரியும்? நபியவர்களுடைய வரலாறுகளை பற்றி புரியாத மனிதனுக்கு இது எப்படி புரியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பெயருக்கு தோதுவாக புகழப்பட்டவர்கள் தான் என்பதை விளங்க வேண்டும். அதே போலதான் ரபியுல் ஆகிர் வந்துவிட்டால் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதினோராவது தலைமுறையிலே பேரப்பிள்ளையாக பிறந்த கௌசுல் அலம் முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ்,
அவர்களுடைய சிறப்புகளை பற்றி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் உருவாக்கி கொள்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் ரபியுல்லாஹ் ஆகிருடைய இந்த தினத்திலே தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள், 11வது நாள் தான் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார்கள். அவர்களுடைய நினைவாக உலகம் முழுவதிலும் அவர்களுடைய சிறப்புகளை பற்றி பேசப்படுகின்றன, அவர்களுடைய வரலாறுகளை பற்றி பேசப்படுகின்றன. காரணம் என்ன, அவருடைய வரலாறுகளை பற்றி பேசுவது நம்முடைய நோக்கமா, அவருடைய சிறப்புகளை பற்றி பேசுவது நம்முடைய நோக்கமா? இந்த பெயரை கேட்டாலே சில பேருக்கு அறிவு வந்துடும், சில பேருக்கு அலர்ஜி வந்துடும், பிடிக்காது. இதெல்லாம் பேச அவர் அவுடையான உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்பாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய வாழ்க்கையில எத்தனை எடுத்துக்காட்டுகளை நமக்கு தந்திருக்கின்றான். நாம் அவர்களை பற்றி உணராமல் இருக்கலாம், அவர்கள் சொன்ன ஒரு உண்மையின் காரணத்தினால் எத்தனையோ நூற்றுக்கணக்கான கொள்ளையர்கள் இஸ்லாமிய மார்க்கத்திலே திளைத்தவர்களாக பெரும் பெரும் இறைநேச செல்வர்களாக மாறினார்கள் என்று வரலாறு சொல்கிறது. அவர்கள் உதிர்த்த உண்மை என்ற ஒரே வார்த்தைக்கு கிடைத்த ஒரு பெரிய மரியாதை அல்லாஹ் உருவாக்கினான். கண்ணியமானவர்களே, அவர்கள் காடு வனாந்திரங்களிலே இருந்து அல்லாஹ்வை தியானத்திலே ஈடுபட்டு பரிசுத்த தன்மையை உருவாக்கி கொண்ட ஒரு மெய்ஞான சீலராக அவர்கள் வாழ்க்கை நடத்தினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, என்னுடைய அடியார்களில் சில மனிதர்கள் என்னை நஃபிலான வணக்கத்தின் மூலம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறார்கள், நெருங்குகிறார்கள். கடைசியாக அவர்கள் பற்றி பிடிக்கும் கரமாக, பார்க்கும் கண்ணாக, கேட்கும் செவியாக, அவர்கள் நடக்கும் காலாக நான் மாறிவிடுகிறேன் என்று அல்லாஹ் கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இது வலிமார்களின் சிறப்பு. கண்ணியமானவர்களே, இந்த மனிதர்களுக்கு மனித புனிதர்கள் என்ற பட்டம் ஏன் வந்தது தெரியுமா? அவர்கள் தன்னை உணர்ந்தார்கள், தன்னை படைத்தவனை உணர்ந்தார்கள், தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டார்கள். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹ என்ற சொல்லுக்கு இலக்கணமாக இந்த உலகத்திலே வாழ்க்கை நடத்தினார்கள். அதனால் தான் அவர்களுக்கு இந்த சிறப்பு கிடைத்தன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய இந்த உல பரிசுத்தம் என்பது, மன பரிசுத்தம் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது தெரியுமா? இன்று மனித உருவத்திலே நடமாடக்கூடிய எத்தனையோ மிருகங்கள் இருக்கிறார்கள், மிருகங்களையாவது ஒரு வகையிலே சேர்த்துக் கொள்ளலாம், ஆனால் சில மனிதர்களை அதுல கூட சேர்க்க முடியாது. அவ்வளவு கேடுகட்டவர்களாக, பழிவாங்கக்கூடிய உணர்வு உள்ளவர்களாக, சில பேர் வழிகாட்டிகள் என்று சொல்வார்கள். அவங்களுக்கு முன்னால போய் உட்கார்ந்தாலே நாலு பேரை திட்டுற விஷயம் தான் இங்கே நடக்கும். அவர்களை திட்டுவார்கள், இவர்களை திட்டுவார்கள், நம்ம தான் உயர்ந்தவங்க, நம்ம தான் சொர்க்கவாதி என்று சொல்வார்கள். அவெல்லாம் கேடுகட்டவன், அவெல்லாம் நரகத்துக்கு போகக்கூடியவன். ஆக தன்னை உயர்வுபடுத்தி அடுத்தவர்களை மட்டப்படுத்தக்கூடியவன் எப்படி வழியாக இருக்க முடியும்? பொதுவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதனை அழிவில் ஆழ்த்தக்கூடிய மூன்று விஷயங்கள், மனிதனை அழிவில் ஆழ்த்தக்கூடிய மூன்று விஷயங்கள், அம்மல் முஹ்லிகா, மூன்று விஷயங்கள். ஒன்று ஷுர்ஹுல் முத்தாஉன், ஷுர்ஹுல் முத்தாஉன், வழிபடப்படும் கஞ்சத்தனம். தனக்கு வழங்கப்பட்ட செல்வமாக இருக்கட்டும், அது பொருளாதார செல்வம், பதவி செல்வம், எதுவாக இருக்கட்டும், எது நம்மிடத்தில் இருக்கிறதோ அந்த விஷயத்தை பிறருக்கு செலவழிப்பதன் மூலம்தான் அல்லாஹ்விடத்தில் நன்மை அடைய முடியும். என்னிடத்தில் கல்வி இருக்கிறது என்றால் கல்வி நார் பேருக்கு பரப்ப வேண்டும் என்ற உணர்வு நம்மிடத்தில் வர வேண்டும். அதே போல காசு பணம் இருக்கிறது என்றால் அந்த காசு பணத்தின் மூலம் நாலு பேர் பயனடைய வேண்டும் என்று நினைக்க வேண்டும். நம்மிடத்திலே பதவி இருக்கிறது என்று சொன்னால் அந்த பதவியின் மூலம் யாருக்காவது நல்லவர்களுக்கு வேலை வாங்கி கொடுத்து அவர்கள் பயனடைய வேண்டும் என்று நினைக்க வேண்டும். இப்படிப்பட்ட பண்பு இல்லாதவர்கள், தன்னை மட்டும் காப்பாற்றிக் கொண்டால் போதுமானது என்று நினைக்கக்கூடியவர்கள், இவர்களெல்லாம் ஷுஹுன் முதாவுன்னிலே அடக்கமானவர்கள், வழிபடப்படும் கஞ்சத்தனத்திலே அகப்பட்டவர்கள். கண்ணியமானவர்களே, அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பின்பற்றப்படும் மனோ இச்சை. அவருடைய மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடப்பார். குடிக்கணுமா குடிப்போம், விபச்சாரம் பண்ணணுமா பண்ணுவோம், திருடணுமா திருடுவோம், என்ன செஞ்சாலும் பிரச்சனை இல்லை. நான் சொத்து சுகம் உள்ளவனாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும், என்னுடைய குடும்பத்தாருக்கு மத்தியிலே நான் உயர்ந்து காட்ட வேண்டும், இந்த உலகத்திலே என்னுடைய சமுதாய மக்களுக்கு மத்தியிலே நான் உயர்ந்தவனாக காட்ட வேண்டும். அந்த செல்வம் எப்படி வருகிறது என்று தேவையில்லை, அது ஹராமாக இருக்கலாம், அது ஹலாலாக இருக்கலாம், அது ஹராம் ஹலால் அந்த பிரச்சனையே இங்கே இல்லை. நான் ஒரு செல்வந்தனாக மாற வேண்டும். இன்னைக்கு எத்தனை பேர் இடத்துல அந்த தன்மை இருக்கு, என்ன வியாபாரம் செய்கிறோம் என்ற உணர்வு இல்லாமல், அது அல்லாஹ்வுக்கு பிடித்தமானதா பிடிக்காததா என்ற நிலை இல்லாமல், எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற மனோ இச்சையோடு வாழக்கூடிய மனிதன் உண்மையான முஸ்லீம் என்று சொல்ல முடியுமா?
அவன் மனோ இச்சையை பின்பற்றக்கூடிய அழிவில் வீழ்ந்து இருக்கக்கூடிய மனிதன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அம்மல் முஹ்லிகார், ஒரு மனிதனை அழிவில் ஆழ்த்தக்கூடிய மூன்று விஷயங்கள். ஒன்று என்னவென்று சொன்னால், பின்பற்றப்படும் மனோ இச்சை, கஞ்சத்தனம். மூன்றாவது என்ன தெரியுமா, இஜாபுல் மர்இ பினஃப்ஸி. இதுதான் மனுஷனை தான் தப்பு செய்கிறோங்கிறத கூட உணராமல் அவனை அழிவில் ஆழ்த்தக்கூடியது. அவன் நினைப்பாரு, நான் நல்லது தான் செய்கிறேன், நல்லது தான் செய்கிறேன் அப்படின்னு நினைப்பார். ஆனால் அவர் தவறு செய்வார். அந்த தவறு என்ன தெரியுமா, அந்த தவறு அவருக்கே தெரியாது. என்னவென்று சொன்னால், இஜாபுல் மர்இ பினஃப்ஸி, தன்னைத்தானே உயர்ந்தவன் என்று நினைப்பது, தன்னைத்தானே உயர்ந்தவன் என்று நினைப்பது. இந்த மூன்று விஷயங்களில் யார் வெற்றி பெறுகிறாரோ அவர் தான் உயர்ந்த பெரிய வலி, அவர் தான் உயர் பெரிய மனிதர், அல்லாஹ்விடத்திலே சிறப்பை பெற்றவர். நினைத்து பாருங்கள், எத்தனை பேர் இந்த விஷயத்திலே சீரான மனிதர்களாக இருக்கிறார்கள், சிறப்பான மனிதர்களாக இருக்கிறார்கள், உயர்ந்த மனிதர்களாக இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஆடைகளை வைத்து அல்லாஹ்விடத்திலே மதிப்பை பெற முடியாது, அந்தஸ்துகளை வைத்து அல்லாஹ்விடத்திலே மதிப்பை பெற முடியாது, செல்வங்களை வைத்து அல்லாஹ்விடத்திலே மதிப்பை பெற முடியாது. அல்லாஹ்வுக்கு முன்பாக நிற்கும் போது நம்முடைய உள்ளம் கண்ணாடியை போன்று வெளிச்சமாக இருக்கிறதா என்றால் தான் பார்ப்பான். வெற்றி பெற்று விட்டார்கள் சொல்கிறானே, அந்த லிஸ்டியை நாம் இருக்கிறோமா என்று அல்லாஹ் பார்ப்பான். கண்ணியமானவர்களே, நடைமுறை கலாச்சாரம் என்பது மிக முக்கியமானது. ஒரு மனிதர் 100 கொலை செய்தார், ஹதீஸ்ல வருது 99 கொலை செய்தார், அவருக்கு கொலையே பழக்கமா போயிருக்கும். ஒரு தப்ப ஒரு தடவை செய்யும் போது தான் மனசு கஷ்டமா இருக்கும், அடுத்து அடுத்து செய்யும் போது என்ன ஆயிரும், அதுக்குமே பழக்கமா போயிடும். பழக்கமா போனது மட்டுமில்ல, அது செஞ்சாதான் அவனுக்கு காலம் ஓடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹேபிட்ஸ் அவருடைய ரத்தத்தோடு ஊறிய ஒரு பழக்கமாக மாறிவிடும். 2 கொலை 3 கொலை செஞ்ச உடனே 4 பேர் ரோட்ல போகும்போது அப்படி ஒதுங்கி போறான் பாருங்க, மதிப்பு கிடைக்குது, இன்னொரு கொலையை செய்வோம் அப்படி ஆசை வந்துடும். எவ்வளவு பெரிய பாவம் கொலை அப்படின்னு சொன்னாலே நம்முடைய மனசு நடங்கும். ஆனால் இப்படி கொலை செய்தவர்களுக்கு அது சர்வசாதாரணம். ஏன் இப்படி சொல்கிறோம் என்று சொன்னால், ஒரு பாவம் 2 முறை 3 முறை செய்யும் போது சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் அதையே கூடுதலாக செய்யும் போது அது அவர்களுடைய பழக்கமாக மாறி அது இன்பத்தை தந்துவிடும். 99 கொலை செய்கிறார் ஹதீஸ்ல வருது. அந்த மனிதர் 99 கொலை செஞ்சதுக்கு பின்னால் அவருடைய மனசுல ஒரு ஊசலாட்டம், ஆகா நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமே. ஒரு பெரிய நல்ல மனிதர், அவரிடத்திலே இல்மி இல்லை, அவரிடத்திலே சென்றார், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்ன செஞ்சீங்க, 99 கொலை செஞ்சிட்டேன், மன்னிப்பு கிடைக்குமான்னு கேட்டார். அடப்பாவி, 99 கொலையா, மன்னிப்பே கிடைக்காது அப்படின்னார். ஒரே போடு அவரை ஒரே போடு, 100வது கொலை கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ரவுண்ட் ஆயிடுச்சு. 100 கொலை செஞ்சதுக்கு பின்னால இருந்தாலும் அதுக்கு பின்னால யோசனை பண்றாரு, ஆஹா 100 கொலையை செஞ்சிட்டோமே, கொஞ்சம் அவசரப்பட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி அவசரப்பட்டுட்டோமே என்று நினைத்து மனம் வருந்துகிற போது அவரிடத்திலே சொன்னார்கள், இந்த இடத்திலே ஒரு மனிதர் இருக்கிறார், அவரிடத்திலே செல்லுங்கள், அவரிடத்திலே இல்மும் இருக்கிறது, அவர் நல்ல விவரத்தை சொல்லுவார், உனக்கு தீர்வை சொல்லுவார். சென்று கேட்டபோது அந்த மனிதர் சொன்னார், நீ இந்த ஊர்ல இருக்காத, நீ இந்த ஊர்ல இருக்காத, இன்ன இடத்திற்கு செல், அங்கே சில மனிதர்கள் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருப்பார்கள், அவர்களோடு சேர்ந்து நீயும் வணக்கத்தை செலுத்து, நீ வெற்றி பெறுவாய், உன்னுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பார். தேடி செல்கிறார், அந்த ஊரை தேடி செல்கிறார். போற பாதையிலேயே அவருக்கு இடையில மூத்து வந்துருது, மௌத்துக்காக வேண்டி உயிர் வாங்கக்கூடிய மலக்குமார்கள் போட்டி போடுறாங்க. ரஹமத்துடைய மலக்குமார்கள் நல்லவர்களுக்கு உயிர் வாங்குவார்கள், தீயவர்களுடைய உயிரை, அதாவது அந்த தீயவர்களுக்கு உயிர் வாங்கக்கூடிய நரகத்தினுடைய மலக்குமார்கள் உயிர் வாங்குவார்கள். 2 மலக்கும் போட்டி போட்டுக்கிறாங்க, இவர் நல்ல மனிதர், நல்லதை தேடி போறார், இவரை நாங்க தான் உயிர் வாங்குவோம், ரஹமத்துடைய மலக்குமார்கள் போராடுங்கள். இல்லை இல்லை, இன்னும் போய் சேரலையே அந்த மனுஷன், அதனால இடையிலே மூத்தா போயிட்டாரு, அதனால இவருக்கு வந்து நாங்க தான் உயிரை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போராடுறாங்க. இப்ப அல்லாட்ட விஷயம் போன போது அல்லாஹ் சொன்னான், நிறுத்து, அளந்து பாருங்க, அந்த கிலோமீட்டர் தூரத்தை அளந்து பாருங்க, கரெக்டா இருக்குது. இப்ப அல்லாஹு தஆலா சொன்னான், அவரை நான் மன்னித்து விட்டேன், நல்ல வழியை தேடி அவர் முயற்சி செய்தார் இல்லையா, அதற்காக வேண்டி நான் அவரை மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொன்னான். கண்ணியமானவர்களே, 100 கொலை செய்த மனிதனுக்கு அல்லாஹ் மன்னிப்பை கொடுக்கிறான் என்று சொன்னால் நமக்கு அல்லாஹ் மன்னிப்பை கொடுக்க மாட்டானா? தேடல் இல்லை, நம்மிடத்தில் தேடல் வேண்டும், மனிதனாக மாற வேண்டும் என்ற தேடல் வேண்டும். தன்னைத்தானே மனோ இச்சையில் இருந்து பாதுகாத்து நம்மை நாமே சுய பரிசோதனை செய்யக்கூடிய உயர்ந்த மக்களாக மாற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் சொல்வார்கள், ஹாசிபு கபுல் அன் துஹாசபு, நாளை மறுமையிலே உனக்கு அல்லாஹ் கேள்வி கேட்பதற்கு முன்பாக
உன்னை நீயே கேள்வி கேட்டுக்கொள் என்று சொல்வார்கள். நம்மை நாமே கேள்வி கேட்கக்கூடிய தன்மை நம்மிடத்தில் வர வேண்டும். இரவு வந்துவிட்டால் தூக்கத்திற்காக நீ படுக்கையில் அமர்கிற போது பார்க்கக்கூடாத காட்சிகளை பார்த்து கொண்டே தூங்குவதை விட ஒது செய்துவிட்டு படுக்கையில் அமர்ந்து இன்று ஃபுல்லாக நான் என்ன செய்தேன், இன்று முழுவதும் நான் என்ன செய்தேன், என்னுடைய காரியங்களின் நன்மை என்ன, தீமை என்ன, நான் பெருக்கிக் கொள்ள வேண்டிய பண்புகள் என்ன, விட வேண்டிய பண்புகள் என்ன என்ற சுய பரிசோதனை செய்தோமையானால் இது மனிதனை மனித புனிதனாக மாற்றும். இதை வழிமார்கள் செய்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் என்ன போதனை செய்யவில்லை, என்ன போதனை செய்யவில்லை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமல்களின் மூலமாக சஹாபாக்களை வெளிச்சமாக்கினார்கள், பிரகாசமாக்கினார்கள். ஆனால் அந்த மக்கா நகரத்திலே வாழக்கூடிய 13 வருட காலம் எந்த அமலுமே இல்லையே, எப்படி பரிசுத்தப்படுத்தினார்கள்? அதுதான் மனப்பரிசுத்தம் என்பது. நபி அவர்கள் கலிமாவுக்கு தயார்படுத்தினார்கள், அந்த சஹாபாக்களை கலிமாவுக்கு தோதுவாக வாழ வேண்டும் என்று தயார்படுத்தினார்களே, அதுதான் மனப்பரிசுத்தம் என்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவத்தை அல்லாஹ் கொடுப்பதற்கு நினைத்துவிட்டால் உடனே ஊரில் இருக்கும் போதே கொடுத்திருக்கலாம். அல்லாஹு தஆலா அவருடைய உள்ளத்துல ஒரு விதமான தேடலை உருவாக்குகிறான். 40 வயதை நெருங்குகிற போது அவர்கள் தனிமையை நாடுகிறார்கள். இந்த ஊரிலே நடக்கக்கூடிய கலாச்சார அனாச்சாரங்களை எல்லாம் விட்டும் அகன்று நான் தனிமையில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஹீரா குகையிலே சென்று தனிமையில் இருந்து காபாவை நினைத்து காபாவை பார்த்து கொண்டே அல்லாவை நினைத்தவர்களாக துதிக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் இக்ரா என்ற வசனத்தை இறக்கி நபியாக இந்த உலகத்திற்கு பரிணமிக்க வைத்தான். கண்ணியமானவர்களே, தனிமையில் இருந்து நம்மை நாமே யோசிப்பதும் தியானிப்பதும் இறைவனை துதிப்பதும் மிக மிக அவசியம் என்பதை உணர வேண்டும். எல்லா பொருளையும் துருபிடிக்கக்கூடிய சமயத்தில் அதை போக்கக்கூடிய சாதனங்கள் உண்டு. மனித உள்ளத்திலே இருக்கக்கூடிய துருவை போக்கக்கூடிய சாதனங்கள் 3 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 1 திக்ரு, அதாவது திக்ருல்லாஹ், அல்லாஹ்வை திக்ரு செய்வது. 2 திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவது. 3 என்னவென்று தெரியுமா? மரணத்தை அதிகமாக நினைப்பது. யார் மரணத்தை நினைக்கிறார்? 70 வயது ஆனாலும் இன்னும் சம்பாதிக்க வேண்டும், அந்த சம்பாத்தியம் ஹலாலாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது இல்லை. எப்படியோ என் பேரப்பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும், என் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், 10 பில்டிங் இருக்குது, இன்னொரு 11வது கட்ட வேண்டும் என்று நினைக்கிறோமே தவிர இதற்கெல்லாம் சக்காத்து கொடுத்தோமா, சதக்கா செய்தோமா? 71வது வயதில் இறந்து விட்டால் நம்முடைய கபரிலே வரக்கூடியது என்ன? சிந்திக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்? இதை சிந்தித்தவர்கள் தான் மனித புனிதர்கள், இறைநேசர்கள், ஆன்மீக சீலர்கள். அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை அல்லாஹு தஆலா நமக்கு எடுத்துக்காட்டாக காட்டுகிறான். சாதாரண மனிதனாக இருக்கக்கூடியவன் இப்படியும் வாழ முடியும், இப்படியும் உண்மை பேச முடியும், இப்படியும் பரிசுத்தன்மை உருவாக்கிக் கொள்ள முடியும் என்ற அற்புதமான ஒரு நினைவலைகளை உருவாக்கக்கூடிய நேரம் தான் இந்த நேரம். நமக்கு முன்னால் சென்று விட்ட நல்லவர்களை நினைத்து பாருங்கள், அவர்கள் வாழ்ந்த பரிசுத்த தன்மைகளை உணர்ந்து பாருங்கள், அதே போன்று வாழ வேண்டும், நாமும் அவர்களைப் போல் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களாக மாற வேண்டும் என்ற உண்மையான எண்ணம் தேடல், தன்னைத்தானே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய, தன்னைத்தானே கேள்வி கேட்டு உணர்வில் ஆழ்த்தக்கூடிய ஒரு உள்ளமை நமக்குள்ளே உருவாக வேண்டும். அல்லாஹு தஆலா மனித புனிதர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஆகிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.